வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் புதிதாக 114 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சற்று முன் வெளியான செய்தி. இந்தியாவில் மேலும் 1132 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை பெறுவோர் 14839. கள்ளக்குறிச்சியில் அமைதியாக நடைபெற்ற RSS பேரணி, 364 பேர் பங்கேற்பு. பாதுகாப்பு பணியில் 1300 போலீசார். பாதுகாப்பற்ற பள்ளி கட்டிடங்களை இடித்துவிட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவு, அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி. தற்போது நாட்டு மக்கள் கைகளில் உள்ள ரொக்க பணத்தின் மதிப்பு 30.88 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. காற்றை தடை செய்ய முடியாதது போல அதிமுக ஆட்சிக்கு வருவதையும் யாராலும் தடுக்க முடியாது என இபிஎஸ் பேச்சு. முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கையால் சென்னையில் மழைநீர் தேங்கவில்லை என்று அமைச்சர் கே என் நேரு அதிரடி பேட்டி. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் பி கே சேகர்பாபு பேட்டி. சிலை கடத்தல் வழக்கு விசாரணையில் முறைகேடு, பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு. மாஜி ஐஜி சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு மத்தியில் பரபரப்பு. இமாச்சலில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 412 மையங்களில் இலவச நீர் பயிற்சி, நவம்பர் 3வது வாரத்தில் தொடக்கம். மழைநீர் வடிகால் இணைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கனஅடி உபரி நீர் திறப்பு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. பக்தர்களின் காணிக்கை 16 கோடியை தொட்டது, வங்கிகளில் முதலீடு செய்வதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாட்சா.